என்ன இல்லாட்டா அந்த அம்மா புண்ணியவதி செத்து அத்தனை நாளாவது ஏன் யாரும் கேட்கல விசாரணை கமிஷன்? யாராருக்கோ போகணுமோ அங்கெல்லாம் போயிட்டு இருக்குது கமிஷன், எப்படி கேட்பாங்க விசாரணை கமிஷன்? நான் கேட்போம்ல கேட்கிறோம்ல. இன்னொன்னு, மோடிய நாளா வந்து பயங்கர காங்கிரஸ் எதிர்ப்பாளன். அந்த காங்கிரஸ் எதிர்ப்பாளரான என்ன, மோடியோட ஆட்சியில மத்தியில வரணுங்கிறது மறைமுகமா? நாங்கெல்லாம் வந்து கட்சியெல்லாம் மீறி இந்தியாவுக்கு இந்த தமிழினத்துக்கு துரோகம் பண்ண காங்கிரஸோட அவங்க ஆட்சி வரக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க மாற்றாட்சி வரணும்னு நினைச்சிட்டு மௌனமா இருந்தோம். ஆனா இன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சியை விட இன்னைக்கு மோடியோட ஆட்சியில ஒரே விஷயங்க, ஜிஎஸ்டி வரி. இந்தியா முழுவதும் ஒரே வரி உங்களோட கனவு, ஆனா எங்க தொழில் போகக்கூடாத கனவு. அதுக்காகவா உங்களோட ஆட்சி மலரும் நாங்க நினைச்சோம்? ஒண்ணு இல்லைங்க. நான் கேக்குற ஜிஎஸ்டி வரி உலகத்திலே எந்த நாட்டில் சார் 28%? எந்த நாட்டில்? குவைத்துல. அது பெரிய பணக்கார நாடு, அங்க கூட 5% தான். ஆனானப்பட்ட வல்லரசுல 7.5, அதாவது யுஎஸ்ஏ கூட 7.5% தான். ஒரே ஒரு கண் ரஷ்யாவில 18%, சைனாவில 17%, இந்தியாவில 28% என்றால் மோடி ஐயாவை பார்த்து நான் கேட்கிறேன், இந்தியாவில் அப்படி என்ன புதிய வளர்ச்சி வந்திருக்கு? எந்த வளர்ச்சி அடிப்படையில் 28% போட்டிருக்கீங்க? இது தாங்குமா? இன்னொன்னு, 28% போட்டீங்க, அதாவது மகாத்மா காந்தி இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த காந்தி அவர் சுத்தினாரு ராட்ட. ஆனா நம்மளுடைய உலகம் சுற்று வாலிபன் பிரதமர் மோடி ஐயா உலகமெல்லாம் சுத்தி வராரு, நாட்டை போட்டுட்டு அலைகிறாரு விதவிதமான கோட்டு சூட்ட. ஆனா அவரு இப்ப 28% வரி போட்டிருக்கிறாரு இந்த ஜிஎஸ்டி. இந்தியார ஒருவேளை வெளிநாட்டெல்லாம் சுத்தி பார்த்தோம்னு இந்தியா பெரிய நாடாயிட்டு நினைக்கிறாரா? ஐயா ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லாத நாடியா இந்தியா? நீங்க வேற கோட்டு சுட்டு போட்டு அலையலாம் ஐயா. தன்னுடைய உடம்புல, அதாவது பாரத்ல படிச்சுட்டு தான் பாரத்ல மீறி லண்டன்ல படிச்ச படிப்பை மீறி ஏழை எளிய மக்களுக்கு தந்தை உடையில என்று தந்தை ஆடியை கட்டித்திருந்த அந்த மகாத்மா காந்தி எங்கே? எங்கே? அந்த நாட்டில் 28% ஒருவேளை சொத்துக்கு வெளியில நாடு. இவ்வளவு எதுக்குங்க? எங்க நாட்டில் எல்லாத்த விட ரொம்ப சொல்லக்கூடாது. இந்த நாட்டில் ஒருவேளை சொத்துக்கு வெளியிலங்கிறது மட்டும் இல்ல, எங்களுடைய ஏழை மக்கள் வாழும் இந்த நாட்டில் பாதி பேர் வீட்டில் கழிவறை கிடையாது. பாதி பேர் வீட்டில் கழிவறை கிடையாது. இன்னொன்னு, வெள்ளக்காரன் ரோட்ல அடி பிச வந்து ரோட்ல அடிப்பான், பிச வந்து ரோட்ல அடிப்பான், பிச்ச வீட்டுல அடிப்பான். என்னுடைய இந்தியனுக்கு வேற வழி இல்லாம பிச்ச ரோட்ல அடிக்கிறான், பிச்ச தான் என் வீட்டுல அடிக்கிறான். அப்படிப்பட்ட நாடு இந்த நாட்டுக்கு 28% ஜிஎஸ்டியா? தாங்குமா நாடு? தாங்குமா? எல்லாத்தையும் விடுங்க, இங்க 28% சார், ஒரே ஒரு பிசாவுக்கு 5% சார். ஆனா ஒரு கடலை முட்டை தயாரிக்கிற ஒரு சின்ன ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி 18%, 18% எப்படிங்க நாங்க தயாரிப்போம் குருண்ட? இன்னொன்னுங்க, ஒரு தீப்பெட்டி தொழிற்சாலை அவங்களுக்கு இந்த ஜிஎஸ்டி வரி அங்க பத்தி எரியுது. பட்டாசு தொழிற்சாலையா அங்க வெடிக்குது போராட்டம். ஜவுளியா பத்தி கிட்ட எரியுது. தண்ணி, நீ இந்த நாட்டில் ஏதோ எதையோ நீங்க ஜிஎஸ்டி போட்டீங்க, நீ நல்ல தண்ணி கொடுக்கணுயா? தண்ணி கொடுக்கல, நாங்க காசுக்கு கொடுத்து தண்ணி குடிக்கிறோம். கார்பரேஷன் தண்ணியில கொலை அசிங்கமா வருது, காவாயில சாக்கடை வருது, அப்படி எல்லாம் நடக்கிறோம். ஆனா காசு கொடுத்து கொடுக்கக்கூடிய தண்ணிக்கு அதுக்கு ஜிஎஸ்டியா? கங்கைக்கே தங்காதியா? ஆதாரத்தையோட எல்லாத்தையும் இணைக்கிறீங்களே. ஏ, இந்த நாட்டின் நீர் ஆதாரத்தை அத்தனை நதிகளையும் ஏன் இணைக்கவில்லை? அதோட இதை இணைக்கிற ஆதாரோட அதை இணைக்கிற, ஏன் நீர் ஆதாரம் அத்தனை நதிகளையும் ஒன்னா இணைக்கிற? உத்தக சபைக்குள்ள வளாகத்திலே உத்தரவில்லை, போனீங்கன்னா கைது செய்யப்படுவீர்கள் என்று மிரட்டுறாங்க அத்தனை பேரு. ஆனா நான் எங்களை பண்ணு கைது, ஒரு பூங்கோணகர் அசோக பண்ணு, டிஆர் விக்ரம் பண்ணு, கோவையில இருந்து ஜாக் வந்து நிக்கிறார் பண்ணு,
கோவையிலிருந்து பண்ணு, செல்லகுமார் பண்ணு, கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கக்கூடிய சித்ரா பண்ணு, தாசு பண்ணு, நிக்கிற கருப்புசாமி பாரு, முடியாது குரல் கொடுப்ப. இந்த குரல் போதுமா? இன்னும் நான் யாரையும் தாக்குறதுக்கு வரலங்க. இப்பயும் சொல்ற, நாங்க காங்கிரஸோட எதிர்ப்பாளன், கட்சியினோட எச்சரிக்கை. இந்த அளவுக்கு இந்த கொடுமையான ஆட்சியில இவ்வளவு வரி போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இதெல்லாம் தாங்காம எங்களை எல்லாம் கொண்டு காங்கிரஸ்ல போய் தள்ளிடாதீங்க. எங்களை தள்ளல, நாட்டு மக்களே எதிர்காலத்துல இந்த ஆட்சியை விட காங்கிரஸ் ஆட்சியே மேல் என்று சொல்லக்கூடிய நிலையை மோடி எடுத்து விடக்கூடிய